நிலம் குறிஞ்சி நிலம் ஊர் சிற்று தந்த பெயர் நம்பி தாய் பெயர் நங்கை மொழியா உன் பெயர் பள்ளி உடன் பிறந்தவர்கள் தன் பிரபா சகோதரர்கள் ஏழு பேர் இருக்காங்க இருக்காங்களா இருக்காங்க இருக்கும் பொழுது எதற்காக இந்த கானகத்துக்கு நீ வர வேண்டும் வயது வந்த ஆடவர்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்து குல சம்பிரதம் அதன்படி காவல் கொண்டுள்ள அப்ப இதுக்கு முன்னாடி இங்க யாராவது வந்திருக்காங்களா இதற்கு முன்னாடி நம்பிராஜனால் வளர்க்கப்பட்ட செஞ்சு லட்சுமி என்று சொல்லக்கூடிய காவல் கொண்டு கருத்துகள் அவங்க வந்ததால் ஏற்பட்ட நன்மை அவங்க வந்ததால நல்லது நடந்தது என்ன நல்லது திருமணம் நடந்தது அப்ப கல்யாணத்துக்காகத்தான் இங்க வரீங்களா அவங்க வந்ததுனாலதான் கல்யாணம் நடந்தது நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரு விதி அமைஞ்சிருமா அது முடியாது அப்புறம் என்ன அது மாதிரி உனக்கு அப்படி நடந்திருக்கலாம் நடக்கலாம் நடக்க போகலாம் அப்படின்னு நினைப்பிருக்கலாம் எல்லாம் நடந்தா ஆச்சரியப்பட ஒண்ணு கையில் என்ன வச்சிருக்கேன் கவல் வச்சிருக்கேன் இதை வச்சு என்ன செய்வேன் ஆளுநர் சென்று பதவியில் வரைக்கலாம் வரட்டலாமா ஏன் வரட்டக்கூடாதா நீ என்ன மதம் சைவ மதம் சைவ மதத்தை சார்ந்தவங்க உயிர் பசியும் புலப்பசியும் செய்வாங்களா சைவ மதத்தை சார்ந்தவங்க உயிர் பசியும் புலப்பசியும் எந்த அர்த்தம் கூட செய்ய மாட்டாங்க அப்படி பறவையை விரட்டி பாவம் இல்லையா பறவை நான் ஆளுநரும் சொல்லி கல்லால் வரட்டாம சொல்லால தானே விரட்டுறேன் விரட்டினாலே பாவம் தானே விரட்டுறது எப்படி சாமி பாவம் உலகத்துல சகல விதமான தானங்களை காட்டில் அன்னதானம் சிறந்த தானம் அப்படின்னு அன்னதானத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் பக்தி பரவசத்துல புண்ணியத்தை தேடிக் கொள்கின்றார்கள் இந்த காலத்துல அப்படி இருக்கும்போது சாப்பிட வரக்கூடிய பறவையை விரட்டுக இது பாவமான செயல் இல்லையா உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானமாக இருந்தாலும் இத்தினைக்கு எச்சல் பண்ணி விடக்கூடாது எச்சம் பண்ணி விடக்கூடாது காரணத்துக்காக இருக்கேன் எச்சில் பண்ணலாம் எச்சம் பண்ணி விடக்கூடாது நரகள் பட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக பறவையில இருக்கிறேன் ஏன் எச்சத்தை கடவுள் ஏத்துக்க மாட்டானா எப்பேற்பட்ட எச்சத்தை ஏத்துக்கிட்டாலும் நல்லதுன்னு ஒண்ணு இருக்குல்ல பசுமாடி சாணத்தை குடிச்சதும் பிள்ளையார செஞ்சு வைக்கிறான் அப்ப அதை மட்டும் ஏத்துக்கிறாரு நான் என்ன சொன்னேன் நல்லது இருக்கு கெட்ட நல்லது ஏத்துக்கிறேன் கெட்டதை ஒதுக்கிறேன் தேனிக்கல் எச்சத்துல இருந்தாலும் தேனே வருது ஆமா அப்ப தேன் அபிஷேகம் பண்றதுலையா ஆமே அதான் நல்லவன் இருக்கேன் பெரிய கெட்டவன் இருக்கேன் எச்சத்துக்காக நான் காவல் வந்திருக்கேன் என்னன்னா முருகப்பெருமாக்காக காவல் வந்திருக்கேன் அப்படி சொல்லு என்ன தினம் வச்சிருக்கீங்க கருந்தினை செந்தினை கருந்தனையா இருக்கு செந்தனையா இருக்கு கருந்தினை எங்களுக்கும் செந்தினை செந்தில் வடிவில் எனக்கும் அதனால செந்தினை மட்டும் முருகனு கொடுக்குறீங்க கருந்தினை மிகவும் உஷ்ணம் வாய்ந்தது சரி அந்த உஷ்ணமான பொருளை எங்களுடைய வலித்துக்கம் அத குளிர்ச்சியான பொருளை செந்தினை முருகப்பெருமானுக்கு கொடுக்குறோம் அப்ப முருகன் சூட்ட தனிக்கு வந்திருக்கீங்க முருகன் மனுஷன் அவனுக்கு சூட்டு பிடிக்கிறதுக்கு அப்ப அதான முக்கியமான விஷயம் நீங்க வந்து குளிர்ச்சி படுத்த வந்திருக்கீங்க அதாவது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா முருகப்பெருமான் ஆகப்பட்டவர் சிவபெருமான நெற்றிகள்ல ஆறு தீப்பொறிகளை உண்டதுனால உஷ்ணத்தோட பிறந்தனா குளிர்ச்சி படுத்துறதுக்கு யாரால முடியுது உலகத்தையும் குளிர்ச்சி படுத்த முடியாது வர முடியுமா வரக்கூடாது எப்படி தெரியுமா இந்த இடத்துல நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது நீங்க சட்டம் போடக்கூடாது புரியுதா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நாட்டை குறிஞ்சி தெரியுமா அதே போல மலைகளில் சிறந்த மலை என்ன மலை அப்படின்னா வேள்வி மலை முனிவர்களில் சிறந்தவன் யார் அப்படின்னா நாரத மகாமுனிவன் நீங்க ஒரு யாகத்தையாவது உருப்படியா நடத்திருக்கீங்களா இது வரையும் ஏன் நடத்தலையா எந்த யாகத்தை நடத்திருக்கீங்க யாகத்தை எதை நடத்துறேன் சொல்லு பாக்கல நார்வ மாதிரி நீங்க ஒரு யாகம் நடத்தினீங்க அந்த யாகத்தை சரிவர தவறா நடத்தினீங்க தவறா நடந்ததுனால அந்த யாகத்துல இருந்து ஆட்டுக்களை கிளம்பி உங்களை விரட்டத்துல உண்மையா இல்லையா அப்ப யாக நடத்தக்கூடிய முனிவரா இருந்தா நீங்க யாகத்தை தவற நடத்துவீங்களா அம்மா நீ புரிஞ்சுக்கிட்ட எப்படி அதாவது முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடா வாகனம் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு எத்தனையோ ஒரு தமிழ் கேட்கிறாங்க அவங்களால அதை தயார் செய்து கொடுக்க முடியல அந்த ஆட்டுக்கிடாவை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல சாமி மாப்பிள்ளை பிடிக்கலையா பிடிக்கல அம்மா ஏன் பிடிக்கல கந்தன் கடம்பன் கார்த்திகன் சரவணன் பாலமுருகன் சண்முகன் என்று சொல்லக்கூடியவர் இந்த குல சாமி இல்ல யார் சொன்ன குலசாமி நான் சொல்றேன் குலசாமினா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெட்டியை திறப்பாங்க சரி உனக்கு குலசாமி அவரு அப்புறம் உனக்கு இஷ்ட தெய்வம் நம்மை இஷ்ட தெய்வம் இருந்தாலும் குல தெய்வம் இருந்தாலும் தெய்வம் தானுங்க அத சொல்லு தெய்வத்தை யார் திருமணம் பண்ணிருக்கா ஏன் கல்யாணம் பண்ணது இல்லையா யார் பண்ணிருக்கா ஆண்டவர் கல்யாணம் பண்ணலையா தடாபதி கல்யாணம் பண்ணலையா உலகத்துல தெய்வத்தை திருமணம் பண்ணது யாருமே இல்லையா எங்க ஆண்டாள் ஆகப்பட்ட
கோதை சூடி கொடுத்த சுடர் கொடியால், சூடி கொடுத்த சுடர் கொடியால் என்ற பேர் வந்ததற்கு மகாலட்சுமி அடுத்த அவதாரம். தடாக பாட்டி என்று சொல்லக்கூடிய மருதி தில்லைநகரில் மூன்று பொங்கையோட பிறந்தாராம். அவருடைய தகப்பனார் கண்டு பயந்தாராம், என்னடா எல்லா பெண்களுமே மாதிரி நம்ம பெண்கள் கிடையாது, நம்ம பெண் கிடையாது, மூன்று பொங்கையோட பிறந்திருக்காளே இப்படி ஆம்பளை மாதிரி, இவன் அட கல்யாணம் பண்ணிக்க யாருமே இல்லையா அப்படின்னு அசரியாகப்பட்டது ஒழித்து மூன்று பொங்கையில எவன் ஒருவனை பார்க்கும் போது ஒரு பொங்கை மறைகிறதோ அவனே திருமணம் பண்ணி அப்படின்னு அந்த தடாக பிராட்டி கைலாகம் போது சிவபெருமானை பார்க்கும் போது மூன்று பொங்கையில ஒரு பொங்கை மறையும் போது மீனாட்சியாக அவதாரம் எடுத்து சொக்கநாதரை திருமணம் பண்ணால் இதை சிவபெருமானுக்கும் ஆதி பராசக்திக்கும் ஆடிய திருவிளையாட. அப்படி எல்லா பெண்களும் நீயா? ஐம்பெரும் காப்பிகளாக சீதக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மனமிகளை குண்டலகேசி வளையாபதி என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் காப்பிகளாக திகழ்ந்தது அப்படின்னு கச்சியப்பு சாஸ்திரர் தந்தபுராணத்தில் சொல்லி வச்சிருக்கா. அஞ்சு விதமான பொருளோட பிறக்கப்பட்டவன் நீ ஒரு பெண்ணு வித்தியாசமான பெண் இல்லையா? வித்தியாசமான சொல்லாம கொள்ளாம சீதா பிராட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. முனிவர் சிறு நேரத்தை கண்மணிச்சு பாக்குறார், பார்த்தா
குழந்தைய காணாம். ஆகா சீதா குழந்தைய விட்டுட்டு போனாலே இப்ப குழந்தைய காணாமே அப்படின்னு நினைச்சு அவர் என்ன செய்யறார், அவளுக்காண்டி ஒரு குழந்தை ஏற்படுத்துகிறார். யாகத்துக்காண்டி வளர்க்கப்பட்டபடி தர்ப்பு பிள்ளை இருந்தாராம், அந்த தர்ப்பு பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை எடுத்து ஒரு தொட்டியில போட்டாராம், அந்த தர்ப்பு பிள்ளை ஒரு குழந்தையாக மாறிச்சாம். அந்த குழந்தைக்கு குசன் என்று பெயர் வைக்கிறார். இந்த குசன் என்ற குழந்தை உருவாக்கிய சமயம் சீதா பிராட்டி மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து சொல்லிட்டு போலாம்னு வராங்க. அம்மா நீ தானே சீதா குழந்தை விட்டுட்டு போனீங்க, நீயே சொல்லாம தூக்கிட்டு போயிட்டேன், நான் குழந்தைய காணாம நினைச்சு உனக்காண்டு ஒரு குழந்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, அந்த லவன் என்ற குழந்தை சேர்த்து இந்த குசன் ஆகப்பட்டவனை வள, இந்த குசன் ஆகப்பட்டவன் பின்காலத்தில் ஒரு தெய்வமாக வந்து காக்கக்கூடிய தெய்வமாக வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்கிறார். ரெண்டு குழந்தை லவா குஷா என்று சொல்லக்கூடிய ரெண்டு குழந்தை தூக்கிட்டு வராங்க சீதா பிராட்டி. இன்னும் யாரும் குழந்தை பிறந்திருக்கோம் அப்படின்னு ராமரும் லட்சுமணையும் சீதாவும் சோதிக்கிறதுக்கு வராங்க. சீதா ரெண்டு குழந்தையோட இருக்காங்க. ராமர் கேட்கிறார், சீதா ரெண்டு குழந்தையோட இருக்கிய, இந்த ரெண்டு குழந்தையுமே நம்மளுக்கு பிறந்ததுதானா அப்படின்னு ராமர் கேட்கிறார். அதுக்கு சீதா சொன்னாங்க, சாமி இந்த லவன் என்ற குழந்தை உங்களுக்கு எனக்கு பிறந்தது, இந்த குசனாகப்பட்டவன் தர்ப்பு பிள்ளைக்கு பிறந்தவன் அப்படின்னு. ராமருக்கு சந்தேகம் வந்துருச்சு, மேலும் மேலும் தர்ப்பு பிள்ளைக்கு பிள்ளை வளர்க்குமா அப்படி ஒரு தன்மை இருக்கா, உன் புயத்துல பொய் கலந்திருக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் நெருப்ப மூட்டினாங்க. அப்ப ராமர் என்ன செய்றாரு, சீதா பிராட்டி இந்த நெருப்புக்குள்ள நீ இறங்க வேண்டாம், இந்த நெருப்புக்குள்ள நீ இறங்க வேண்டாம், இந்த ரெண்டு குழந்தையுமே இறங்க சொல்லு, எவன் ஒருவன் கருகாம வெளியே வைக்கானோ அவன் தான் என்னுடைய மகன் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ராமர் முடிவு பண்ணார். அதே மாதிரி தீய முட்டாங்க, சீதாவுக்கும் ராமருக்கு பிறந்த லவன் என்ற குழந்தை நெருப்புக்குள்ள இறங்கினான், முடி கருகாம முடிவுட கருகாம வெளியே வந்தானாம், ராமராகப்பட்டவன் தன்னுடைய மகன் என்று வாரி கட்டி அணைந்தானாம். இந்த தர்ப்பு பிள்ளைக்கு வந்து குசந்திருக்கான, அவன் நெருப்புக்குள்ள இறங்கணும், கருகி சாம்பலா கருக்கட்டியா போயிட்டான். ராமருக்கு ஒரே கோபம், ஆஹா இது ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு கத்துறாரு. இந்த கத்திர சத்தத்தை கேட்டு வால்மீகி முனிவர் ஓடி வரார். நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராமன் சொன்னாராம், முனிவர் அட ராமா உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் நீ மகாவிஷ்ணு, ராமர் அவதாரத்திற்கு பச்சை பாதகனை இப்படி கொண்டுட்டேயடா, நடந்த விவரம் தெரியாம நான் தானடா உற்பத்தி செஞ்சு கொடுத்தேன் உன் நாட்டை காப்பதற்காக அப்படின்னு. அப்பதான் ராமராகப்பட்டவர் ராமாயணத்துல தன்னுடைய தவறை உணர்ந்து என்ன செய்தார், அந்த கள்ளழகர் ஏழுமலையான் பெருமாளாகப்பட்டவர் சொன்னாராம், அட குசனாகப்பட்டவனே நான் இருக்கும் இடத்துல சரி நான் இல்லாத இடத்துல சரி என் நாட்டு மக்களுக்கு காக்கக்கூடிய காவல் தெய்வமா வந்து நின்றுடா அப்படின்னு சொன்ன ஒரே வாரத்துல கறிக்கட்டையா கடந்தவன் கருப்பூர்வமா வந்து நின்றானா அப்படின்னு கருப்பு.